கருணை உள்ள கவி திரு ஆறுமுக அரங்கமகாதேவ சுவாமிகள் திருவடி கமலங்களை உயர்ந்து வணங்கி ஆரம்பிக்கிறேன். நான் முதல்ல ஐயாவை பார்க்க வந்தப்போ அவங்க எனக்கு நல்லா ஆசி கொடுத்தாங்க. ஆனால் நான் தொண்டில் கூட நான் எடுத்து போட்டிருந்தேன், பரிமாறினேன். நான் அதுக்கு முன்னால திருவச்சூரில் ஒரு அன்னதானம் நடக்கிற ஒரு பாட்டு போயிருந்தேன். ஒரு உதவி உதவி இருக்கும் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் என்னோட கூட வேலை பார்த்த ஒரு டீச்சர். அவங்க தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஹெல்ப்பிங் டென்டன்ஸ் ஒரு நீங்கள் ஏதாவது உதவி வேணும்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா செய்வாங்க. எங்கள் தம்பிக்காக தான் ஒரு வேலை விஷயமும் பார்த்துருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து என்னை ஐயர்னு நினச்சிக்காதீங்க, நான் வந்து சன்மார்க்கத்தில் இருக்கேன். நான் இந்த ஐயர்களுடைய சடங்கு சாஸ்திரம்லாம் நான் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எங்கள் குருநாதர் துறையோடு இருக்காரு, அவர் சொன்ன வழிமுறைகளை தான் நான் பின்பற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலமாரி இருந்தது. அந்த கதவு முதல்ல மூடி இருந்தது. திறந்துட்டு நான் இவங்களை தான் வணங்குறேன் அப்படின்னா, ஐயாவோட படம், வள்ளல் பெருமானோடைய படம், அகத்தீஸ்வரோடைய படம், கரூரார் படம், திருவள்ளுவர் படம், இத்தனை பேர் படம் வந்தது. அதுக்கு முன்னால் நான் திருக்குறள் நம்ம தான் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அதில் ஓரளவு அதில் கொஞ்சம் ஈடுபாடு வந்து ஒரு படிக்கிற டைம் படிக்கிறதெல்லாம் படிக்கிறது வரைக்கும். அப்போ ஐயோ இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்களா, நான் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கேன், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்த உடனே கடல்ல கண்ணில் வந்து கடகட கடந்து தண்ணி கொட்டுது. நம்ம என்ன அதுக்கு முன்னால் என்ன நடந்தது ஒன்றும் நடக்கல. இவன் படத்தை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் ஒரு தண்ணி மாலை மாலையாக வழியுது. நான் நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன அவர் ஒரு வேலை கொடுத்தாரு எங்கள் தம்பிக்கு, அதே நான் சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நாங்கள் பௌர்ணமி பூஜைலாம் நடத்துவாங்க, நீங்கள் வரணும் கண்டிப்பாக, அதை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் விளக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க. எங்களை எனக்கும் ஒரு இது கொடுத்து பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப கஷ்டங்கள், ரொம்ப வேதனை, ரொம்ப மனசு என்ன இது பண்ணாலும் மனசில் கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த பூஜை பண்ண ஆரம்பிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ ஒரு புது விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, பெரிய விஷயம் இருக்குது, இதெல்லாம் இப்போ நடக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு தோணும். அப்புறம் தான் ஒரு நாள் கூட்டிகிட்டு போனார், ஐயாவுக்கு ஆசிரியம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஆசி கொடுத்தாரு. இப்படி நாங்கள் ஒவ்வொரு தடவை வருவோம். தேசிய பரிச தேசியமாக இருக்கும். ஒரு முறை ரொம்ப உடம்பு தெரியல, ஆனால் எனக்கு ஐயா கிட்ட போகலாம், ஐயா அவரே காப்பாற்றுவாரு, அவர் காலில் விழுந்துறாங்க. ஆனால் எல்லாரும் தேசியம் எடுத்துக்கிட்டாங்க, அவரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நான் என்ன எடுக்கும்போது தலையில் கை வச்சார். அப்போல்லாம் ஐயா இந்த அவமத்தில் ரொம்ப அடையோகம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தலையில் கை வைக்கும்போது சூரிய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணிய நம்மங்கிறத உங்களை தடவை சொன்னாரு சொன்னேன். அதாவது அகத்திய திருவடிகள் போட்டியும் கை வச்சார். வச்சா உடம்புல நடுஞ்சது, கண்ணில் தனியாக வழியுது, ஊனோட வாயெல்லாம் உலர்ந்து ஒன்றுமே சொல்ல முடியல. சரி சரி சரி, என்ன சமாதானப்படுத்தினார் ஐயா, ஒன்றும் இல்லை அருள் தான் வரும், என்ன தான் உங்கள்கிட்ட சமாதானப்படுத்தினார். நான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப உடம்பு வீக்காக இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு, இப்படி வரக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தீட்சை வாங்கினா ஒன்றும் கிடையாது எனக்கு. அவரே அவருடைய ஆசி தான் அப்போவே எனக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய உடம்பலே சரி பிடிச்சிருப்பாரு, அது கண் முன்னாலே தடன் சொன்னாங்க. எப்படி இருந்துட்டு இருக்கும்போது எங்கள் பள்ளியிலன்னா அங்கே ஒரு ஸ்கூலில் எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்கன்னா, அப்போ எனக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர்டிஸ்ட்னு ஒரு கொடுப்பாங்க. அப்போ ஐயாவுடைய படங்கள் வள்ளல் பெருமாங்கிறது எல்லாம் வச்சு எல்லாருக்கும் அந்த நாமதெல்லாம் கொடுத்துட்டு மற்ற எங்கள் ஆர்ட் சம்பந்தமான கேலரி மாதிரிலாம் வச்சுருந்தேன். அந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை அந்த மாதிரி அவங்களுக்கு சொன்னேன் அந்த இடத்துல. அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது பெண் இதில் ஐயா சொன்ன முக்கியமானது, பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பெண்களும் இதை செய்யணும், விதவிகளும் இதை செய்யணும், ஞானிகளை உணர்ந்தணும், நாமதேவத்தை செய்யணும். இதில் யாருமே ஒதுக்கப்படக்கூடியவங்க கிடையாது.
பெண்கள் வந்து வீட்டு தூரமா இருந்தா கூட ஒரு செம்பு தலைய தண்ணி ஊத்திக்கிட்டு இந்த நாம ஜபத்தை செஞ்சு ஆகணும், அதுதான் பாதுகாப்பு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி பொட்டு வைக்கும்போது கூட திருமூல தேவாய நம, கரூர் தேவாய நம, காலாங்கி தேவாய நம, போக தேவாய நம சொல்லிக்கிட்டே வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்க. என்னைக்கு ஐயா வாயால அந்த வார்த்தை கேட்டணும் அன்னைக்கு வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து பெண்களை வந்து அந்த கோயிலுக்கு போகக்கூடாது இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா ரொம்ப தரம் பண்றாங்க. ஆனா ஐயா ஒருத்தர் தான் இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை பெண்களுக்கு இவ்வளவு உதவி கொடுக்கவும் இல்லை. பெண்களும் எல்லாத்துலையும் வரலாம், எல்லாத்துலையும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னது ஐயா மட்டும்தான். அதனால அது மாதிரி ஐயா சொல்லுவார் அடிக்கடி, எப்படி இப்ப ஆண் பறக்கிறான் பெண்ணோட பத்து மாத வீட்டுல தானே அவன் ஒன்னா சேர்ந்து தானே கடைசியில ஆணுறோம் சொற்குற்கள் கூட அப்படிதானேன்னு யுவ வாக்கியம் சொன்னது ஐயா சொல்லுவாரு அடிக்கடி. அதுலாம் தானே ஐயா பறக்கிறோம், ஏன் அது மட்டும் ஒதுக்கணும், அது உடம்புலயே இருக்கிறது நம்ம ஏன் ஒதுக்கணும் அப்படின்னு ஐயா நிறைய சீட்டில பேசி எனக்கு கேட்டேன். பஜனா தர்வீர் அங்கோட இன்சார்ஜ் எனக்கு கிடைச்சது பெரிய வாக்கியம். அப்ப நான் கேட்டுக்கிட்டே ஜனங்களும் உட்காந்து கேட்கணும். நிறைய விஷயங்கள் ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளது. அது மாதிரி யார் எந்த துறவியும் பேசுனது கிடையாது, வள்ளலார் கூட பேசிட்டாரு. ஆனா பாலிஷான அவரு உள்ள போறது வந்து ஜென்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்காரு, யாரு சத்தியஞான சபையில போறது அதை கிளீன் பண்றது சுத்தம் பண்றதெல்லாம் ஆண்தான் இருக்கணும், பெண்கள் உள்ள போறது. அது கூட ஆண்கள் கூட ஒரு வயசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, 70 வயசுக்கு மேல உள்ள ஆணும் 12 வயசுக்கு கீழே உள்ள பையனும் தான் உள்ள போய் சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் பத்தின விஷயம் எடுக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஆனா இனிய காலகட்டத்துல இவங்கெல்லாம் ஏன் அங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்படி சொல்லக்கூடிய ஞானி கிட்ட வந்து அவங்க ஆசி பெற்று அவங்க வாழ்க்கையில பெண்கள் எல்லாத்துக்கும் ஈக்குவலா சமமா அடையறத விட்டுட்டு ஏன் வேண்டாம் வராதிங்க வராதிங்கன்னு சொல்ற இடத்துக்கு போறாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் இனிமே ஐயாவுடைய திருவடியை சரணடையணும், அடைஞ்சு நல்ல எனக்கு கிடைச்ச எனக்கு நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட நினைச்சிட்டு நான் இதுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் கேள்வி எழும்போதே எனக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். அவருடைய ஞானிகளுடைய பாடல்கள்லாம் படிக்கணும், ரொம்ப உடம்பு தெரியலன்னா கூட நான் திருவரை உட்காந்து படிப்பேன், அகவலை படிப்பேன், உடனே அவர் சரியாகிற மாதிரி இருக்காங்க. அதனால அவரு வகுத்து கொடுத்த தினத்தடி பாராயணத்தை நான் விடாம படிச்சுட்டேன். ஒவ்வொரு நாளும் என்ன ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சிருக்கேன் செய்யணும் அந்த வகையில ரொம்ப எனக்கு நான் எனக்கு இப்போ கவலையே கிடையாது. ஒரு தடவை எல்லாம் பஸ்ஸில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து பெரிய தமிழ் படித்த ஒரு ஸ்காலரோட டீச்சரை கூப்பிட்டுருந்தேன். அவங்க எம்பி எம்பிலாம் பிஎஸ்சிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். அவங்களெல்லாம் சொன்னார் ஐயா அறிமுகப்படுத்தினார் ஐயா கிட்ட, அவங்க ரொம்ப படிச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது என்ன வேணும் தெரியும் இன்னொருத்தர் இருக்குன்னு கேட்குறாரு. ஐயா நான் எவ்வளவோ இதான் நல்லா தான் இருக்கேன்,